நல்லா மடிச்சுக்கணும். நல்லா மடிச்சுட்டு நல்லா மடிச்சுக்கணுமா? நல்லா மடிச்சுட்டு வந்து இது ட்ராயர், ட்ராயருக்கு அளவு போட்டுருக்கோம். நல்லா மடித்து போட்டுட்டு இது எது லென்த்து என்ன அளவு இருக்குது? லென்த்து வந்து 11 இன்ச் இருக்குது. ஓகேவா? 11 இன்ச்னால் இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே காசட்டைக்கு கீழே மடிக்கிறது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். இதிலிருந்து இந்த இதிலிருந்து மேலே வந்து ஒரு அது ஒரு ஒரு அதில் ஒரு 1.5 இன்ச்சு மேலே மடிக்கிறது. மேலே மடிக்கிறது ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு கோடு போடும்போது இங்கேயும் 1.5 இன்ச்சு இருக்கா, அங்கேயும் 1.5 இன்ச்சு இருக்கான்னு கணக்கு பண்ணிக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு அங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கான்னு. அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச்சு இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு பாக்கி இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத கட் பண்ணிடணும். கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுலேருந்து ஹைட்டு இதுலேருந்து ஒரு ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கணும். அந்த கோடு போட்டுட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி வளைவு, இதில் வந்து ஒரு வளைவு கொடுக்கும் 1 இன்ச்சுக்கு இது வளைவு கொடுத்துட்டு 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. 1 இன்ச்சுன்னு இல்லை, ஒரு அரை ஒரு கால் அந்த நம்ம வந்து சட்டைக்கு தான் அந்த மாதிரி அளவு இருக்கும். இதுக்கெல்லாம் சும்மா ஒரு 4 இன்ச்சு போட்டு வளைவு இருந்தால் போதும். இந்த மாதிரி வளைவு எடுத்துக்கிட்டு இதில் இருந்து இங்கே கிராக்ஸாக இப்போ நறுக்க வேண்டியது. இது வந்து ஒரு பாயிண்ட். இதை எப்படி தைக்கணும்னா ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்துட்டு இந்த ஓரத்தை மடிச்சிடணும். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு இதோட இப்படி மடிக்கணும். மடக்கிட்டோம்னா அதே மாதிரி ரெண்டையும் மடக்கிட்டு இப்படி ஒரு தையல், இதில் தையல், இதில் கிராஸாக ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டையும் அது மாதிரி இதையும் அது மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இப்படி விரித்து இது ரெண்டையும் இதில் ஜாயின் பண்ணணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பட்டி இந்த 1.5 இன்ச்சுக்கு இது பண்ணியிருக்கோமா, அதை மடித்து சுற்றி அடிச்சிட்டோம்னா 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் போட்டு கொண்டுதான்.